வணக்கம் மக்களே, போன வீடியோவில் அறுபடை வீடுகளை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடான திருத்தணியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு சினம் தணிந்து வள்ளி தெய்வானையுடன் சார்ந்த சுரூபமாக வந்து அமர்ந்த இடம்தான் திருத்தணி. சினம் தணிந்த இடம் என்பதால் திருத்தணிகை என்று இத்தலம் அழைக்கப்படுகிறது. அதுவே காலப்போக்கில் மருவி திருத்தணி என்றாகியது. இது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக திகழ்கிறது. கோவில் அமைப்பு: வருடத்தில் நாட்களை குறிக்கும் வகையில் 365 படிகளை கொண்டதாக இக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு உற்சவர் சன்னதி 100,000 ருத்ராட்சங்களால் ஆன ருத்ராட்ச மண்டபமாக திகழ்கிறது. இந்திரன் தனது ஐராவதத்தை தெய்வானைக்கு கல்யாண பரிசாக தந்த தலம் இது. இங்குள்ள மூலஸ்தானத்திற்கு முன் மயிலுக்கு பதிலாக யானை உள்ளது. அதுவும் முருகனை நோக்கி இல்லாமல் வாசலை நோக்கி பார்த்தபடி இருப்பது விசேஷம். மற்ற கோவில்களில் இருப்பது போல இங்குள்ள முருகன் சிலையில் வேல் இருப்பதில்லை. அலங்காரம் செய்யும் போது மட்டும் வேல் சாற்றப்படுகிறது. சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடனேயே முருகன் காட்சி தருகிறார். முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் முருகன் கையில் வேல் கிடையாது. முருகன் திருச்செந்தூரில் அசுரர்களுடன் போரிட்டு வென்றதன் அடிப்படையில் கந்தசஷ்டியின் போது சூரசம்ஹாரம் மற்ற தலங்களில் நடக்கும். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் சூரசம்ஹாரம் நடப்பதில்லை. அன்று முருகனை குளிர்விக்க 1000 கிலோ மலர்களால் புஷ்பாஞ்சலி செய்வர். இருப்பினும் முருகனின் அருளை பெற வேண்டி கந்தசஷ்டி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானை இந்திரன் ஆடி கார்த்திகை என்று கல்ஹார புஷ்பம் எனும் மலரால் வழிபட்டதாக தலவரலாறு கூறுகிறது. 3 நாள் நடக்கும் இந்த விழாவில் அடிவாரத்திலுள்ள சரவண பொய்கைக்கு சுவாமி எழுந்தருள்வார். இந்த நாளில் மலர்காவடி எடுத்து முருகனை வழிபடுவோர் நினைத்தது நிறைவேறும். மூலஸ்தானத்திற்கு பின்புறமுள்ள சுவரில் குழந்தை வடிவில் ஆதிபால சுப்பிரமணியர் இருக்கிறார். கைகளில் அட்சரமாலை, கமண்டலத்துடன் இருக்கும் இந்த முருகன்தான் வள்ளி திருமணத்திற்கு முன்பு இங்கு எழுந்தருளியிருந்தார் என சொல்லப்படுகிறது. இவருக்கு மார்கழி திருவாதிரையில் வெந்நீரால் அபிஷேகம் நடக்கிறது. குளிர்காலம் என்பதால் முருகன் மீதான அன்பினால் இந்த அபிஷேகம் நடத்தப்படுகிறதாம். மூலவர் சுப்பிரமணிய சுவாமி, உற்சவர் ஷண்முகர், தாயார் வள்ளி தெய்வானை, தலவிருட்சம் மகுடமரம், தீர்த்தம் இந்திர தீர்த்தம், சரவண பொய்கை, சரஸ்வதி தீர்த்தம், மடச்செட்டி குளம், நல்லாங்குளம். புராண பெயர் சிறுதணி.